வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.31 பார்க்கலாம். டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். சரியா, ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாலினாமியலோட நேச்சர் ஆஃப் ரூட்னு கேக்குறாங்க. நேச்சர் ஆஃப் ரூட்னா என்ன? ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரியல் ரூட்டா இமேஜின் ரூட்டா, அந்த ரியல் ரூட்ல எப்படி, பாசிட்டிவ் ரூட்ஸா நெகட்டிவ் ரூட்ஸா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணும். சரியா, சோ இப்ப ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் எடுத்து பாருங்க. P of x எடுத்து எழுதிருக்கேன். இது P of x னு இது பாருங்க. பவர்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே ஈவன் பவர்ஸ். சரியா, அப்ப P of x P of minus x எப்படி வரும்? சேமா தான் வரும். ஏன்னா மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஈவன் பவர் என்ன, பிளஸ் ஒன் ஆயிடும். சரியா, ரைட். சோ இப்போ நம்ம P of x எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல என்ன பாருங்க, நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஏதாவது இருக்கா? எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம், சைன் சேஞ்சே இல்ல. அப்ப சைன் சேஞ்சே இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? தேர் இஸ் நோ பாசிட்டிவ் டேர்ம், அப்படிதானே? சோ நம்ம டிஸ்கார்ட்ஸ் ரூல் வச்சுதான் சொல்றோம். சோ டிஸ்கார்ட்ஸ் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஜீரோ. சோ ஆஸ் பர் டிஸ்கார்ட்ஸ் ரூல் என்ன சொல்லுது? எஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு 0, 2, 4, 6, 8, லைக் தட் போயிட்டே இருக்கு. எது வேணா எடுத்துக்கலாம். இது பாசிபிலிட்டி பூரா கொடுத்து சொல்றாங்க. எஸ்ங்கிறது ஜீரோனா பிங்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ். அப்ப நான் ஜீரோ மைனஸ் பி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கேஸ் ஜீரோ எடுத்தா பி ஈக்குவல் டு ஜீரோ வருது. அப்படின்னா எடுத்தோம் நோ பாசிட்டிவ் ரூட். அதே இங்க இந்த ரெண்டாவது டூ கேஸ் எடுத்தாங்க. ஜீரோ மைனஸ் பி எஸ் இப்பல ஜீரோ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 போட்டா பி மைனஸ் 2 வருது. சோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து மைனஸ் 2 சொல்ல மாட்டோம். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ்ல கொடுப்போம் இல்ல ஜீரோல கொடுப்போம். சரியா, அதனால நாட் பாசிபிள் இது. அப்ப நமக்கு ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கு, ஜீரோங்கிற கேஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ பாசிட்டிவ் ரூட். சரியா, அப்ப பி ஆஃப் எக்ஸ் ஹாஸ் நோ பாசிட்டிவ் ரூட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிப்போம். சோ மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஈவன் பவர் என்ன, ஆல்வேஸ் பிளஸ் எக்ஸ். அப்ப சைன் சேஞ்ச் எல்லாம் மாறப்போகுதுல, அதே டேர்ம்ஸ் வரப்போகுது. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? பி ஆஃப் மைனஸ் எக்ஸ்ல இங்கே நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் பார்த்தா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஜீரோ ஆயிடுச்சு. அப்ப நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஜீரோனா அஸ் பர் டிஸ்கார்ட்ஸ் ரூல் என்ன சொல்லுது? எஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் ஈக்குவல் டு சேம் 0, 2, 4, 6, 8, நான் நெகட்டிவ் ஈவன் இன்டீஜர். சரியா, இப்போ நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? எஸ் ஜீரோ போட்டா ஜீரோ மைனஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப என்ன, கே ஈக்குவல் டு ஜீரோ. அங்கே மாதிரிதான் இங்கேயும் ஜீரோ மைனஸ் கே ஈக்குவல் டு 2 கே மைனஸ் 2 வரும். நாட் பாசிபிள். சரி, அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? கே ஈக்குவல் டு ஜீரோ என்ன? பி ஆஃப் எக்ஸ் ஹாஸ் நோ நெகட்டிவ் ரூட். சரியா, ஜீரோ வருதுன்னா நோ நெகட்டிவ் ரூட். அப்ப தெளிவா பாசிட்டிவ் ரூட்டும் இல்ல நெகட்டிவ் ரூட்டும் இல்ல, நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஜீரோ பார்ப்போம். ஜீரோன்ற ரூட் இருக்கான்னு பார்ப்போம். இங்க ஜீரோ எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணா ஈக்குவல் டு ஜீரோ ஆகாது, ஈக்குவல் டு 2019 வரும். கரெக்ட் தானே? பி ஆஃப் ஜீரோ ஈக்குவல் 2019, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ ஆனதா என்ன சொல்லுவோம்? தட் இஸ் அ ரூட் ஆர் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா என்ன சொல்லுது? என்ன டிகிரியோ அத்தனை ரூட்ஸ் இருக்கும்னு சொல்லுது. அப்ப என்ன சொல்லலாம்? 2018 இமேஜின் ரூட்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். சரியா, சோ நம்ம சிம்பிளி என்ன செய்யணும்? தேர்ஃபோர் ஆல் ரூட்ஸ் ஆர் இமேஜின் ரூட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பொறுத்த மட்டும் அதுக்கு என்ன, எல்லாமே இமேஜின் ரூட் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு, பிரசன்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் மூவ் ஆயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதி வச்சிருக்கேன். இதுல நம்ம எப்பவும் போல நம்பர் ஆஃப் சைட் சேஞ்சஸ் பார்ப்போம். எத்தனை? பிளஸ் இருந்து மைனஸ், மைனஸ் இருந்து பிளஸ், அகைன் சைன் சேஞ்ச் இல்லங்க அதுக்கப்புறம். சரி, அப்ப என்ன அர்த்தம்? ஒன்னு ரெண்டு, ரெண்டு சைன் சேஞ்ச் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் ஈக்குவல் டு என்ன, 2. சரி, இப்ப நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் 2னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ் பர் டிஸ்கார்ட்ஸ் ரூல் என்ன எழுதலாம் பாருங்க. எஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு 0, 2, 4, 6, 8. அப்போ பாசிட்டிவ் ரூட் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போமா? எஸ் பதிலாக 2 போட்டா இங்க என்ன, 2 மைனஸ் பி ஈக்குவல் டு 0 எடுப்போம். சரியா, அப்ப இங்க பி இந்த பக்கம் போனா பி ஈக்குவல் டு 2. அடுத்து என்ன ஆகும்? எஸ் பதிலாக 2 போட்டா எஸ் பதிலாக 2 தான் எப்பவும். மைனஸ் பி ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு கேஸ்ல என்ன பண்ற, முதல்ல 0 முடிச்சுட்டு அடுத்து 2 கேஸ் எடுக்கிறேன். சரியா, அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? இந்த 2 இந்த பக்கம் 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு பி வரும். பி ஈக்குவல் டு 0. சரியா, அப்போ பி ஈக்குவல் டு 0 என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் 0 ஒரு கேஸ், அப்ப நோ பாசிட்டிவ் ரூட். இங்க என்ன, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் 2 ஒரு கேஸ். சரி, 0 வந்தாச்சு. இதுக்கு மேல நீங்க 4ங்கிற கேஸ் எடுத்தீங்கன்னா என்ன, 2 மைனஸ் பி ஈக்குவல் டு 4 வரும். அப்ப பி ஈக்குவல் டு மைனஸ் 2 வரும். இப்ப நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நெகட்டிவ்ல வர முடியாது நம்ம சொன்னோம். சோ அதனால இதோட கேஸ் முடிஞ்சு போச்சு. அப்ப ரெண்டு கேஸ் தான், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் 0 ஆர் 2. அதனால பி ஆஃப் எக்ஸ் ஆர் 0 ஆர் 2 பாசிட்டிவ் ரூட். பட் இதுல பாருங்க, அப்சர்வ் பண்ண ரெண்டு கேஸ் இருக்கு.
அப்ப நான் வந்து ரெண்டு கேஸா அப்படி எழுதுறத விட ஒரு கேஸ் ஆக்க முடியுமா அப்படின்னு பாக்குறேன். சோ இப்ப நம்ம எப்பவும் போல x = 1 ரூட் வரணும்னா என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் 0 னா x = 1 இஸ் ரூட் நமக்கு தெரியும். சரி, அப்ப சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பண்ணுங்க, 1 minus 19 எவ்வளவு, minus 17, minus 18, minus 18 plus 2 minus 16, minus 16 plus 5 minus 11, minus 11 plus 11 0. அப்ப சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன, 0 ஆயிடுச்சு. 0 ஆச்சுன்னா x = 1 இஸ் 1 ஆஃப் ரூட்டுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ x = 1 ஆஃப் ரூட்ஸ் 1ங்கிறது பாசிட்டிவ், சரியா? அப்ப பாசிட்டிவ் நம்பர்ல ஒரு ரூட் இருக்கு, அப்ப நோ ரூட்ங்கிற கேஸ் வராது, ஜீரோங்கிற கேஸ் வராது, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் ஜீரோங்கிற கேஸ் வராது. அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டூங்கிற கேஸ் தான், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இது வராதுன்னா இதான் வந்தாகும். அப்ப நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம், தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் 1 இஸ் 1 ஆஃப் ரூட், தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் ஹாஸ் 2 பாசிட்டிவ் ரூட்ஸ். சரியா, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்டை தெளிவா சொல்லியாச்சு. அடுத்து நம்ம பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ்க்காக. இங்கே எக்ஸ் பவர், இங்கே ஆட் பவர் இருக்கு, எக்ஸ் போல மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 5 போட்டா என்ன மைனஸ் எக்ஸ் பவர் 5 ஆயிடும். இங்க ஈவன் பவர், அதனால சைன் அஃபெக்ட் ஆகாது, அதே வேல்யூ வந்துடும். இங்க ஆட் பவர், அப்ப சைன் மாறும், மைனஸ் 2x³ ஆயிடும். இங்க அகைன் என்ன, ஈவன் பவர், அதே வேல்யூ வரும், கான்ஸ்டன்ட் அஃபெக்ட் ஆகாது, அதே வேல்யூ 11. இப்ப நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் பார்த்தா மைனஸ் 2 பிளஸ், ஒரே ஒரு சைன் சேஞ்ச் இருக்கா. சரி, அப்ப நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் என்ன சொல்லலாம், எஸ் ஈக்குவல் டு 1. சரி, அப்போ நம்ம ரூல்ல எப்பவும் போல டிஸ்கார்ட்ஸ் ரூல் என்ன சொல்லுது, எஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0, 2, 4, 6 டாட். அப்ப எஸ் க்கு பதிலா நம்ம 1 போட்டா என்ன, 1 மைனஸ் கே ஈக்குவல் டு 0. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, கே அந்த பக்கமான கே ஈக்குவல் டு 1. அடுத்து என்ன, 1 மைனஸ் கே ஈக்குவல் டு 2, 1 மைனஸ் கே ஈக்குவல் டு 2 ரெண்டாவது கேஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும், கே அந்த பக்கமான 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு என்ன, மைனஸ் 1, கே ஈக்குவல் டு மைனஸ் 1. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எப்போ நெகட்டிவ்ல வர முடியாது, அதனால நாட் பாசிபிள் சொல்லிட்டேன். இங்க என்ன ஆச்சு பாருங்க, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் 1ங்கிற ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கப்ப ஃபைனலா ஆன்சர் சொல்லிடலாம், பி ஆஃப் எக்ஸ் இஸ் 1 நெகட்டிவ் ரூட் சொல்லியாச்சு. இங்க என்ன, 2 பாசிட்டிவ் ரூட், 1 நெகட்டிவ் ரூட் கிளியரா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம என்ன செய்வோம், 0ங்கிறது ரூட் ஆன் செக் பண்ணுவோம். அப்போ இங்க எக்ஸ் பல 0 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 11 வருது. இப்ப கியூ ஆஃப் எக்ஸ் இங்க என்ன எழுதுறோம், அப்போ நான் பாருங்க இந்த இடத்துல கியூ ஆஃப் எக்ஸ் எழுதிருக்கேன். அப்ப இங்கேயும் நான் என்ன பண்ணுவோம், கியூ ஆஃப் மைனஸ் எக்ஸ் தான் போடணும், இங்கேயும் Q ஆஃப் எக்ஸ் தான் போடணும். சரியா, நீங்க பி ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம், பட் இங்க பி ஆஃப் எக்ஸ் போட்டதுனால இங்க Q ஆஃப் எக்ஸ் டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக நான் எழுதுறேன், அவ்வளவுதான். அண்ட் அப்ப இங்க என்ன பண்ணு, Q ஆஃப் 0, 0 Q ஆஃப் 0 வேல்யூ 11 வருது. Q ஆஃப் 0 = 0 வந்தா தான் 0 இஸ் ரூட் நமக்கு தெரியும். அப்ப 11 வந்தா நாட் ஈக்குவல் 0 வருதுன்னா 0 இஸ் நாட் ஏ ரூட். அப்போ பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் ரூட் 2, நெகட்டிவ் ரூட் 1, 0 ரூட் கிடையாது. அப்ப மொத்த ரியல் ரூட் என்ன, நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஈக்குவல் டு 2 + 1, எத்தனை 3 ரூட்ஸ். இப்ப ரியல் ரூட் 3 தெரிஞ்சா ரிமைனிங் எல்லாமே இமேஜின் ரூட் தான். அப்ப என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் இமேஜின் ரூட்ஸ் ஈக்குவல் டு என்ன, 5 - 3 தானே, நம்பர் ஆஃப் இமேஜின் ரூட் இஸ் 5 - 3, எத்தனை 5, டோட்டல் டிகிரி என்ன 5. இப்போ 5 வந்து இந்த 3-ஐ சப்ராக்ட் பண்ணால் 2, அப்போ ரிமைனிங் என்னது இமேஜின் ரூட் வந்து 2. எப்பவுமே இமேஜின் ரூட் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் இமேஜின் ரூட் பேர்ஸில் ஃபார்ம் ஆகுறதுனால ஈவன் நம்பராக தான் வரும். சரியா, அப்போ 2ங்கிறது வந்துச்சு, அப்போ நம்ம ஆன்சர் கரெக்டு தான். சரியா, நேச்சர் ஆஃப் ரூட்டு இந்த ரெண்டு சப்ஜெக்ஷனுக்கும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.